ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பேரண்ட் அவங்களோட குழந்தைங்கள, அவர் ஆணோ பெண்ணோ, அவங்களோட குழந்தைங்கள தனியாக இருந்து அவங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோ இல்லை ஒய்ஃபோட சப்போர்ட்டோ இல்லாமல் தனியாக அவங்களோட குழந்தைங்கள ரேஸ் பண்ணுறவங்க தான் சிங்கிள் பேரண்ட். இப்போ இந்த சிங்கிள் பேரண்ட் சிஸ்டமில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பொண்ணுங்க தான். இப்போது ஆண்களுக்கு வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த குழந்தைங்கள கேர் பண்ணி பார்த்துக்கணும், அந்த குழந்தைங்கள எப்படி ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பட் பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை, வெளியே போய் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும், இவங்கள இவங்க பார்த்துக்கணும், சொசைட்டியில் தனியாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு தப்பாக நடந்துக்க மட்டும்தான் முயற்சி பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்லியாக உள்ளே என்ட்ராக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமா கண்டிப்பாக எங்கள் கிட்டே கேளுங்கள், நான் உங்களுக்காக அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக பார்த்து இந்த மாதிரி சொல்கிற ஆண்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் கேளுங்க, 24% நான் ரெடியாக இருப்பேன். இது ஒரு ரகம். தனியாக இருந்து குழந்தைங்கள வளர்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இது தைரியம் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆண் வர்க்கம். என்னம்மா தனியாக இருந்து வளர்த்துட்ருக்க குழந்தைங்களே, ஏதாவது பிரச்சனை கிடைச்சினா ஃபோன் பண்ணி என்ன பார்த்துக்கலாம், உனக்காக நான் எதுவுமே செய்வோம்மா. இது இன்னொரு வகையான ஆண்டகம். இந்த மாதிரி ஆண்களை பார்த்து பொண்ணுங்க பயந்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆல்ரெடி சிங்கிள் பேரண்ட்டுங்க, ரொம்ப கெத்தாக யாரோட சப்போர்ட்டுமே எனக்கு வேணாம், என்னப்பா ஆண்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களோட குழந்தைங்கள எங்களால் ரைஸ் பண்ண முடியுமா, இந்த சொசைட்டியில் எங்களால் தனியாக இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப போல்டாக ரொம்ப பிரேவாக தனியாக சம்பாதிச்சு தனியாக குழந்தைங்கள பார்த்துட்ருக்காங்க. அதனால் சிங்கிள் பேரண்ட் வளர்த்துற குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப போல்டாக தான் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த சிங்கிள் பேரண்ட்டும் ரொம்ப பிரேவாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சென்ஸில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். குழம்புன குட்டை தானே, கல்லை தூக்கி போடலாமே, கிடச்சா மீன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. என்னடா ஒவ்வொரு தடவையும் செருப்பால் அடித்து போன்னு சொன்னால் தான் நீ போவே அப்படின்னு முஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுகிட்டு வர பொண்ணுங்களாம் நிறையா இருக்காங்க. பார்த்துங்க, பாய்.